சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் லேசாக இருக்க வேண்டும், ஆனால் பெரும்பான்மையான விடயங்களில் பாரமாகுவதற்கு பிரதானமான காரணம் என்னுடைய அதீத பகுத்தறிவு. அளவுக்கதிகமாக நான் பகுத்தறிவை கையாளுகின்ற போது எது சரி எது பிழை என்பதில் ஆழமாக செல்லுகின்ற போது நான் பாரமாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகிறது. சரி பிழை என்பது என்பதை அறிவதில் தவறில்லை. பகுத்தறிவின் போது இது பிழை என்று அதனுள் ஆழமாக சென்று எனக்குள் எதிர்மறையான உணர்வுகள் தூண்டப்படுகின்ற போது மட்டும்தான் நான் சிந்திக்க வேண்டியது. அது எனக்கு பணிவுக்கு பதிலாக நான் என்ற அகங்காரத்தை கொண்டு வரும். நான் பகுத்தறிய வேண்டும். அந்த பகுத்தறிவு எனக்கு சாதகமான தன்மையை கொண்டு வந்தால் அது விவேகமாக கொள்ளப்படும். இந்த காலத்தில் நான் விவேகமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அநேகமான விடயங்களினுள் நான் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதாவது பாரமாகக்கூடிய விடயங்களில் நான் செல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கு திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி அனைத்து விடயங்களுக்குள்ளும் நான் என்னுடைய தலையை போட வேண்டியதில்லை. என்னுடைய திறமையை நான் எனக்கு விழுமியங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதற்கு நாங்கள் ஆணவமற்றவராக இருக்க வேண்டும். நான் என்ற ஆணவமே அதிகமான பாரத்திற்கு காரணம். மற்றவர் பிழை 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 என்று நான் பாரமாகுவதை மறந்து விடுவேன். மற்றவர்களின் பிழையை நான் இனங்காண வேண்டும் என்னை பாதுகாப்பதற்கு மாத்திரமே, ஆனால் என்னை பாரமாக்குவதற்கு அல்ல. நாங்கள் இதை நாளாந்தம் பழக்கப்படுத்திவிட்டதனால் இவ்வாறான விடயங்களில் நான் பாரமாகுவதை நான் உணராத நிலைக்கு நான் இப்பொழுது சென்று விட்டேன். ஆனால் இதை நாங்கள் மீள் பரிசோதனை செய்ய வேண்டும். நான் யார் என்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த அமைதி எந்த ஒரு கட்டத்திலையும் பறிகொடுக்கப்படக்கூடாது. இறைவனை விட இந்த உலகத்தை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அவர் பார்த்திருக்க இந்த உலகத்தில் அனைத்துமே நிகழ்கிறது. அவரே அதற்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத போது அதை விட நான் அதிகமாக சிந்தித்து அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய தேவை எனக்கேன் உண்டு. இறைவனை விட நாங்கள் எங்களை பெரியவர்களாக கருத வேண்டிய அவசியமில்லை. நாடகத்தின் ரகசியத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நிகழ்ந்தாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் உண்டு. அதற்கு உரியவர்கள் உரிய கட்டத்தில் அதற்குரிய விளைவை பெறுவார்கள். நான் அவசரப்பட்டு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை பாரமாக்க வேண்டிய அவசியமில்லை. நான் எனக்கு அவசரப்பட்டு என்னுடைய நிலை அதாவது எங்கே உள்ளது என்பதை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னை சுய பரிசோதனை செய்து என்னை மாற்றி நான் அடைய வேண்டிய பெறுபேறுகள் ஏராளம் உண்டு. ஒரு நாள் எத்தனை நிமிடம் நான் சந்தோஷமாக செலவிடுகிறேன் என்று கேள்வி கேட்டால் அதுவே எனக்கு பல பதில்களை கொடுக்கும். சந்தோஷத்தை போல போசாக்கான உணவு வேறு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அவ்வாறு அரிய பொக்கிசமாக இந்த சந்தோஷத்தை எந்தெந்த இடத்தில் நான் அழுவ விடுகிறேன். இப்போ இதை பரிசோதித்தால் நான் அனாவசியமான விஷயத்தில் என்னுடைய பகுத்தறிவை பாவிக்க வேண்டி வராது. ஆகவே நான் ஆணவமற்றவராக இருந்து என்னுடைய சுயத்தை நான் டெவலப் பண்ணி கொண்டே செல்ல வேண்டும். ஓம் சாந்தி.